ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சன்னசமயம் என்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல பரோட்டா எல பரோட்டாவை கடைகளில் வாங்குறத விட வீட்டிலேயே ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டிப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக நல்லா சால்நாளாக ஓரிட்டு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வீட்டிலையே நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் சிக்கனை வந்து சூப்பராக நிறையா சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா செமையாக வறுத்து எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா வறுவல் மாதிரி இருந்துச்சுன்னா சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு வந்து கிரேவி டைப்பில் இருந்துச்சுன்னா பிடிக்கும் உங்களுக்கு எப்படி சிக்கன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க நான் வந்து நிறையா சின்ன வெங்காயம்லாம் போட்டு சும்மா அப்படியே நல்லா பொழு பொழுன்னு நல்லா சுக்கா வருவல் மாதிரி நல்லா நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா சிக்கன் சால்னாவும் நான் தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க இப்போ சிக்கன் சாலைன்னா அது ஒரு சைடு நம்மளுக்கு நல்லா கொதிச்சுட்டு டேஸ்ட்டு இதுவும் சம அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் சாலைன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குறேங்க இதுவும் சும்மா கம கமன்னு சிக்கன் சால்னெலாம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சிக்கன் சாலைலாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு பார்த்திங்கன்னா இலை நம்ம வாழை இலையில தான் நம்ம செய்ய போகிறோம் வாழை இலையை நம்ம வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்டவ்ல வந்து காமிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நம்ம இலையை மடிக்கும் போதும் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக வாட்டி எடுத்துக்கிறோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாட்டி ரெண்டு சைடுமே நல்லா மாற்றி மாற்றி நல்லா திருப்பி நல்லா இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தேவையானதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் வாழையில் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது சால்னா பரோட்டா அதே சமயத்தில் சிக்கனும் ரெடியாக இருக்குது பரோட்டா மட்டும் நான் கடைகளில் வாங்கி எடுத்துக்கிட்டேன் மற்றபடி வீட்டில் எல்லாமே செஞ்சு வச்சது தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பரோட்டாவை வச்சுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு நல்லா சால்னா ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் செஞ்சு சிக்கனை நல்லா சென்டரில் வச்சு திருப்பி இன்னொரு பரோட்டா வச்சு க்ளோஸ் பண்ணி திருப்பி நம்ம சால்னா ஊற்றி நம்ம இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து சிக்கனை வந்து உள்ளுக்க வச்சாச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பரோட்டா வச்சு நல்லா வந்து திருப்பியும் நல்லா சால்னாவை நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் சொன்ன டிப்ஸ் இது தான் நம்ம இலையை வந்து மடிக்கும்போது இந்த மாதிரி மடிக்கணும் இந்த மாதிரி மடிக்காமல் நம்மளுக்கு வந்து பொட்டணம் மாதிரி போடுவாங்க பாருங்கள் நம் மூட்டை மாதிரி கட்டுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கட்டாமல் இந்த மாதிரி நீங்கள் மடித்தீங்கன்னா நம்மளுக்கு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறப்ப ரெண்டு சைடுமே நல்லா டபுள் சைடுமே நல்லா டோஸ்ட் ஆகி நல்லா அந்த சால்னாலாம் சூப்பராக அப்சர்வ் ஆகி சூப்பராக செம டேஸ்ட்டில் இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி முடித்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம் நான் சொன்ன டிப்ஸ் இது தான் இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லாம் இதை வந்து நல்லா டபுள் சைடு நம்ம திருப்பி போட்டு எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த சைடு நம்ம வந்து நல்லா டோஸ்ட் ஆனது மாதிரி அந்த சைடும் நல்லாவே டோஸ்ட் ஆகும் நம்ம சப்போஸ் நம்ம வந்து முடிச்சு மாதிரி நம்ம மூட்டை மாதிரி நம்ம கட்டியிருந்தோம்னா நம்மளுக்கு திருப்பி போட முடியாது ஒரே சைடு மட்டும்தான் நம்ம வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு சைடுமே போட்டு எடுத்து இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்பவே நல்லா சூப்பராக நல்லா சால்னாலாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஏன்னா சிக்கன் உள்ளுக்கு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேறு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ